ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் எனக்கு பிரஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக் தான் பிக் பாஸ் சீசன் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிக் பாஸ் சீசன் 4 வரைக்கும் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 5க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். விஜய் டிவியில் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஷோ, வேர்ல்டு வைடில் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னா அது கண்டிப்பாக பிக் பாஸ் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ சீசன் 4 வரைக்கும் ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க. சீசன் 5 வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சீசன் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, ஆனால் லேட்டஸ்ட்டாக தான் முடித்தாங்க. அதே மாதிரி சீசன் 5 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண லேட்டாக தான் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவை விட செகண்ட் வேவ் ரொம்ப அதிகமாக பரவிட்டிருக்கனால எல்லா வேலைகளுமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே வந்து லேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் ஆகட்டும், இல்லை இந்த செட் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. இதனால கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் வேலைகள் எல்லாம் ரொம்பவே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த ப்ராசஸ் போகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. கண்டஸ்டன்ட் வந்து செலெக்ஷன், இவங்க வராங்க அவங்க வராங்க, நிறைய பேர் வந்து நம்ம சேனல்லே வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து குக் வித் கோமாளியில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னா அது கண்டிப்பாக அஸ்வின் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப சூப்பராக இருப்பார். அவருக்கு வந்து கேர்ள் ஃபேன்ஸும் ஜாஸ்தி, பாய்ஸ்லேயுமே ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தான். எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப சாஃப்டாக பேசுவார், அதுக்காகவே எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கதாக கூட வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அஸ்வின் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் யாரெல்லாம் ரொம்பவே விரும்பி பிக் பாஸை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே வந்து அஸ்வின் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன தகவல் படி விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா. அதில் குக் வித் கோமாளி சீசன் 2 வந்தவங்க 2-3 பேர் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல், அஸ்வின் அஸ்வின் வந்து குக் வித் கோமாளிக்குள்ளே போக போகிறாரு. பேமெண்ட் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அதில் வந்து இப்போ வந்து அந்த பேஜ் வந்து டீம் கிட்ட, அதாவது அந்த பிக் பாஸ் டீம் கிட்ட நடந்துட்டுருக்கதா தகவல் வந்திருக்கு. இதை அடுத்து வந்து சிவாங்கி வராங்களா இல்லை கனி வராங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக இப்போ நமக்கு ரீசெண்டாக கிடைச்ச தகவல் படி இந்த பிக் பாஸ் சீசன் 5 யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனையுமே உலகநாயகன் கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து ப்ரமோ வந்தால் தான் தெரியும் எந்தளவுக்கு அது வந்து கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட ப்ரமோ வந்து அடுத்த மாதம் செகண்ட் வீக் இல்லைனா தேர்ட் வீக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பிக் பாஸில் நிறைய லிஸ்ட் நமக்கு வந்து தெரிஞ்சு வந்துட்டே இருக்கு. இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்ட்டு நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் விஜய் டிவி பிரபலங்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பிக் பாஸ் டீம் தேர்ந்து ஃபைனலாக ஒரு லிஸ்ட் வரும், கண்டஸ்டன்ட் லிஸ்ட், கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் தெரியும் யார் யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறான்னா. இப்போ கிடைச்ச தகவல் படி கண்டிப்பாக அஸ்வின் உள்ள இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.